வணக்கம் நேர்களே. இலங்கை இந்தியாவின் முக்கிய செய்திகளின் சுருக்கம். இலங்கையின் நெருக்கடிக்கு உதவும் இந்தியா. இலங்கையின் நெருக்கடி நிலையில் தொடர்ந்தும் உதவிகளை அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இந்திய நாடாளுமன்ற குழுவில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தின் வெளியுறவு தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் கலந்துரையாடலின் போதே இலங்கையின் நெருக்கடி குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கு தொடர்ந்தும் உதவிகளை செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து ஒருமித்த குரலில் இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தினர். பாடை வடிவமைத்து ஈழத் தமிழர்கள் திருச்சி சிறப்பு முகாமில் போராட்டம். இந்தியா தமிழ்நாடு திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத் தமிழர்கள் முதலமைச்சரிடம் தம்மை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியா தமிழ்நாடு திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத் தமிழர்கள் 104 பேரும் இன்றைய தினம் தாம் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பித்து 30வது நாளாகிய இன்று இறந்த உடலை தாங்கி செல்கின்ற பாடையை வடிவமைத்து தங்களை விடுதலை செய்யுமாறு கோரி ஒரு போராட்டத்தை வித்தியாசமான முறையில் மேற்கொண்டுள்ளனர். கடன் தொடர்பான நிபந்தனையை திருத்துமாறு சீனாவிடம் கோரிக்கை. சீனா வழங்கிய 1.5 பில்லியன் டாலர் வெளிநாட்டு நிதி கைமாற்று கடன் தொடர்பான நிபந்தனையை திருத்துமாறு இலங்கை சீனாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையிடம் 3 மாதங்களுக்கு தேவையான அந்நிய செலாவணி கையிருப்பில் இல்லாத காரணத்தினால் அதனை பயன்படுத்த முடியாமல் போயுள்ளதுடன் அது கொடுக்கல் வாங்கல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே நிபந்தனையை திருத்துமாறு இலங்கை அரசு சீனாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி இலங்கை வரவுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெறப்படவுள்ள கடன் தொடர்பான கலந்துரையாடல்களை முன்னெடுத்து செல்லும் நோக்கிலேயே குறித்த குழு இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் விமான சேவையை தொடர நிபந்தனை விதிக்கும் ரஷ்யா. இலங்கைக்கான விமான பயணங்களை மீண்டும் ஆரம்பிப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமாயின் இலங்கை அரசின் உறுதிமொழி அவசியம் என ரஷ்யா அறிவித்துள்ளது. இதற்கமைய ரஷ்யாவின் விமானம் ஒன்று மீண்டும் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட மாட்டாது என்று இலங்கை அரசின் உறுதிமொழி அவசியம் என அந்த விமான நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தரப்பிலிருந்து கிடைக்கும் உறுதிமொழியின் அடிப்படையில் கொழும்பு மோஸ்கோ இடையில் மீண்டும் விமான பயணங்கள் ஆரம்பிக்கப்படும் எனவும் ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தமிழர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் சேவைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் மீளவும் ஆரம்பமாக உள்ளது. சர்வதேச விமானங்களை வரவேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படுவதோடு இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த விமானங்கள் வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் புலம்பெயர் தமிழர்கள் தமது தாயக நிலத்துக்கு நேரடியாக விமானம் ஊடாக வருகை தர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு முனையம் அதானிக்கு வழங்கும் செய்தியை மறுக்கும் இலங்கை. கொழும்பு துறைமுக கிழக்கு முனையத்தை அதானி குழுமத்திற்கு வழங்கப்படுவதாக வெளியிடப்படும் கருத்துக்களில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என துறைமுக கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிழக்கு முனையத்தை அதானிக்கு வழங்கும் உத்தேசம் இல்லை எனவும் அதற்கு பதிலாக அதனை துறைமுக அதிகார சபையின் கீழான வர்த்தக இடமாக அபிவிருத்தி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்நிய செலாவணியை அதிகரிக்கும் தீவிர முயற்சியில் இலங்கை. அந்நிய செலாவணியை விரைவாக ஈட்டுவதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கைத்தொழில் துறையில் வாய்ப்புகள் விரிவுபடுத்த இலங்கை அரசு கவனம் செலுத்தியுள்ளது. அதற்கமைய முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக புதிய உத்திகளை கையாண்டு கைத்தொழில் துறையை மேம்படுத்துவதற்கு பாரிய அளவு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யும் இந்தியா. கச்சா எண்ணெயை தொடர்ந்து தற்போது ரஷ்யாவிடமிருந்து அதிகப்படியான நிலக்கரியையும் இந்தியா இறக்குமதி செய்வதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கான பணத்தை ரூபாயாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் திர்ஹாம் கரன்சியாகவும் ரஷ்ய நிறுவனங்கள் பெற்றுக்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய இந்தியாவுக்கு 30% தள்ளுபடி விலையில் நிலக்கரியை ரஷ்ய நிறுவனங்கள் விற்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் உடனடியாக உதவுங்கள், ஓமானிடம் கோரிக்கை. இலங்கையில் நிலவும் கடும் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக உடனடியாக 2 எரிவாயு கப்பல்களை நாட்டிற்கு அனுப்புமாறு ஓமான் எரிவாயு நிறுவனத்திடம் இலங்கை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதற்கமைய 1,00,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஓமானிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். குறித்த நிறுவனத்துடனான ஒப்பந்த நடவடிக்கைக்கு அமைய உடனடியாக 2 எரிவாயு கப்பல்களை நாட்டிற்கு அனுப்புமாறு கோரப்பட்டுள்ளது.
இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக பேச்சுவார்த்தை ஆரம்பம். இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே 9 வருடத்திற்கு பிறகு சுதந்திர வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய தலைமையகத்தில் இருதரப்பு வர்த்தகத்திற்கு இடையூறாக இருக்கும் சிக்கல்களை தீர்ப்பது, எல்லை தாண்டிய முதலீடுகளுக்கான சட்டப்பூர்வ கட்டமைப்பை வழங்குவது உள்ளிட்ட அவைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஜூன் 27 முதல் ஜூலை 1 வரை டெல்லியில் நடைபெற உள்ளது. அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக ராஜஸ்தான் அரசு தீர்மானம் நிறைவேற்ற. அக்னிபத் திட்டத்தை திரும்ப பெறக்கோரி ராஜஸ்தான் அரசு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இதற்கெதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்த நிலையில் அக்னிபத் திட்டத்தை திரும்ப பெறக்கோரி ராஜஸ்தான் அரசு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இளைஞர்கள் மத்தியில் பெருத்த சந்தேகங்களை உருவாக்கியுள்ள இந்த திட்டம் தொடர்பாக நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. அக்னி வீரர்களுக்கு பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களில் 10% இடஒதுக்கீடு. மத்திய அரசின் அக்னி பாதை திட்டத்தின் கீழ் தேர்வாகும் அக்னி வீரர்களுக்கு கடலோர காவல்படை மற்றும் 16 பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் விமான போக்குவரத்து துறையில் அக்னி வீரர்களுக்கு பணிவாய்ப்புகள் வழங்கப்படும் என அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு மத்திய துணை ராணுவ படை அசாம் ரைபிள்ஸ் படைகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அக்னிபாத் போராட்டம் எதிரொலி, பீகாரில் இணையதள சேவை முடக்கம். அக்னிபாத் போராட்டம் எதிரொலியாக பீகார் மாநிலத்தில் ஜூன் 19 வரை இணையதள சேவை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தில் 4 ஆண்டுகள் மட்டுமே பணியாற்றக்கூடிய வகையில் மத்திய அரசு இளைஞர்களுக்காக கொண்டு வந்துள்ள அக்னிபாத் திட்டத்திற்கு எதிராக பீகார் மாநிலத்தில்தான் முதன்முறையாக போராட்டம் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.